ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குவைத் நாட்டோட இன்னைக்கு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் நிறைய பார்க்க போகிறோம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னம்னா வந்து குவைத்திலேருந்து இந்தியாவுக்கு வரையில் எவ்வளோ தங்கம் கொண்டு போகலாம், எவ்வளோ தங்கம் எடுத்துக்கிட்டு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகிருக்கு. வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். இன்னைக்கு தேதி 10/8/2022. இன்னைக்கான குவைத்தோட கோல்டு ரேட் பார்த்துடலாம். 24 கேரட் தங்கம் 1 கிராம் வந்து 17 தினார் 950 பில்ஸ். 22 கேரட் தங்கம் வந்து 17 தினார் 250 பில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கப்தி ஏரியாவில் வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆனதில் 3 ஆசிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு செய்தி வெளியாகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து லக்கேஜ் எடுத்துக்கிட்டு போகிறது சம்மந்தமாக, அதாவது கேபின் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகல, கோயத்துலேருந்து நீங்கள் கேபின் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் வந்து எக்கனாமிக் கிளாஸ்னால் 7 கிலோ, பிஸ்னஸ் கிளாஸு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தால் 11 கிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நியூஸ் என்னென்னா வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 மாதத்தில் இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட 27,000 போலி விசாக்கள், குவைத்துக்கு போகிறதுக்கான போலி விசாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குன்னு ஆந்திர அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, செய்தி வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி குவைத்தோட தினார் மதிப்பு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, இந்தியாவுக்கானது ஒரு தினாருக்கு 259 ரூபா, இலங்கைக்கானது 1164 ரூபா. மற்றபடி எந்த வித மாற்றமும் இல்லை. கடந்த ஒரு வாரமுமே ஒரு வாரமாகவே வந்து இதே மாதிரி தினார் மதிப்பு தான் இருந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குவைத் தீயணைப்புத்துறை ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா வந்து குவைத்தில் ஒரு சீரற்ற வானிலை நிலவுது, அதாவது காற்றெல்லாம் அதிகமாக இருக்குது, தூசி காற்றெல்லாம் அதிகமாக இருக்குது, அதனால் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா 112 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி ஃபோன் நம்பர் 112. ஓகே, குவைத்திலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றோம் அப்படின்னம்னா எவ்வளோ தங்கம் எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூட்டி ஃப்ரீயாக கஸ்டம் டியூட்டியோட குவைத் மதிப்புக்கு 205 தினார் மதிப்புள்ள கோல்டு எடுத்துகிட்டு வரலாம். அதாவது இந்திய ரூபாய் மதிப்புக்கு 50,000 ரூபாய்க்கு உள்ள தங்கம் எடுத்துக்கிட்டு வரலாம். இதே வந்து இன்கேஸ் ஒரு ஃபீமேலாக இருக்காங்க, அதாவது பெண்களாக இருக்காங்க அப்படின்னா 410 தினார் அளவுக்கு உள்ள தங்கம் எடுத்துக்கிட்டு வரலாம். இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு உள்ள தங்கம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குவைத் நாட்டோட அப்டேட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க, இந்த வீடியோ நிறையா நண்பர்களுக்கு குவைத்தில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குவைத்தோட இன்னும் பல முக்கியமான செய்தியோட நன்றி தமிழ்.